வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுங்க फ्रेंड्स அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய எக் சாதம் பண்ண போறோம் பேச்சுலர்ஸ் ப்ளஸ் வந்து பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் அதோட வந்து ரெண்டு துண்டு சின்னதா பட்டை ஒரு பிரியாணி இலை ரெண்டு மூணு கிள்ளிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க 2 கிராம் கொஞ்சம் கல்பாசி அப்புறம் ஜீரகம் பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா எண்ணெயில கலந்து விட்டுருங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கோங்க அது வந்துட்டு பச்சை மிளகாய் மேலே தெரிக்கும் சோ பார்த்துட்டு கவனமா செய்யுங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் 2 மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் அளவை விட கொஞ்சம் பெரிய தக்காளி ஒண்ணே கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்தாச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க சாதம் வடிக்கையில உப்பு போட்டுறீங்க அப்படினா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்க எக் செய்யல கரம் மசாலா சேர்த்து பண்ணீங்க அப்படினா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் கரம் மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா பரட்டினதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க நாம இப்போ வந்து முட்டையை உடைச்சிட்டு உள்ள சேர்த்துக்க போறோம் உள்ள சேர்த்தாச்சு நான் வந்து இன்னைக்கு 3 முட்டை எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையோட அளவு அதிகப்படுத்துனீங்கன்னா தக்காளி வெங்காயம் காரம் இதோட 3 அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க அப்பதான் நல்ல டேஸ்ட் மேட்ச் ஆயி வரும் இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் சதசதப்பா இருக்கிற டைம்ல நம்ம தனியா சாதத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லங்களா வேக வச்ச சாதத்தை இந்த போல அகலமான தட்டல போட்டு ஆற வச்சிருங்க அப்பதான் நமக்கு உதிரியா இருக்கும் முட்டை வந்து கொஞ்சம் சதசதன்னு இருக்கும் இல்லங்களா அந்த டைம்ல அடுப்பை ஃபுல்லா குறைச்சு வச்சிட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை இந்த போல கையில எடுத்து உதுத்து விடுங்க அப்பதான் கட்டி இருந்தாலும் உடைஞ்சிட்டு உதிரியா நமக்கு சாதம் வரும் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் முட்டை வந்துட்டு சாப்பிடாத குட்டீஸ் இருந்தாலுமே இந்த போல நீங்க சாதம் பண்ணி கொடுத்தீங்க அப்படினா அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க முட்டை வந்துட்டு ஃப்ளேவர் சுத்தமா தெரியாது ரொம்ப சூப்பரா இருக்கும் பேச்சுலர்ஸ் வந்துட்டு ஒயிட் ரைஸ் இருக்கு எக் மட்டும் தான் இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ரசம் வைக்க உங்களுக்கு டைம் இல்லாத போது நீங்க இந்த போல எக் ரெடி பண்ணி சாதத்தை அதல போட்டு பரட்டி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் once இத ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படினா again இத செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க நீங்க மேலால கொஞ்சம் எண்ணெய் மிளகுத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை இத மூணத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு 10 தான் என்னன்னு பார்த்துட்டு உப்பு 10ல அப்படினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏனா ஃபுல்லா finish பண்ணதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தீங்க அப்படினா ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இல்லாம இருக்கும் அதுக்காக இந்த டைம்ல சேர்த்துட்டீங்க அப்படினா எல்லா பக்கம் நம்ம கலக்கையில எல்லா பக்கம் உப்பு ஈவனா கலந்து வரும் அவ்வளவுதான் நம்ம கலந்தாச்சு இதே வந்து நீங்க நான் வெஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா உள்ள என்டர் ஆகறீங்க உங்களுக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் பிடிக்கல இருந்தாலும் நீங்க செய்ய ட்ரை பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல chicken mutton குழம்பு கிரேவி அந்த மாதிரி நம்ம செய்யல எடுத்தோனே அந்த மாதிரி செய்ய முடியாது இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக் ரைஸ் அதுக்கு அப்புறம் வந்துட்டு chicken பிரியாணி அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே போல இதல வந்து முட்டை ஸ்மெல் வரும் சோ அதுக்காக நம்ம வந்து மிளகு தூள் சேர்த்திருக்கோம் நம்ம சாப்பிடல அந்த முட்டையோட ஸ்மெல் சுத்தமா தெரியாது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க பிகினர்ஸ் வந்து செய்யல இந்த போல ஈஸியானதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டேஸ்டும் நல்லா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட எக் சாதம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you